వెల్కమ్ టు ఎల్ అన్ సొల్ూషన్ క్లాస్ టెన్ మ్యాథ్స్ బేస్డ్ ఆన్ న్యూ సిలబస్ థర్డ్ చాప్టర్ ఇంపార్టెంట్ టూ మార్క్స్ టు థర్డ్ చాప్టర్ అల్జిబ్రా ఫస్ట్ ఇంపార్టెంట్ సమ్ టూ టు పారి నీడ్స్ ఫోర్ హర్స్ టు కంప్లీట్ ది వర్క్ ఈస్ ఫ్రెండ్ యువన్ నీస్ సిక్స్ హర్స్ టు కంప్లీట్ ద వర్క్ హౌ లాంగ్ విల్ ఇట్ టేక్ టు కంప్లీట్ ఇఫ్ దే వర్క్ టుగెదర్ ఫస్ట్ ఆన్సర్ అన్న லெட் த ஒர்க் டன் பை பாரி அண்ட் யுவன் டுகெதர் பி X. அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதை நம்ம எக்ஸன்னு வச்சுக்கலாம் ஒர்க் டன் பை பாரி 1 பை ஃபோர் ஏன்னா இன் ஒன் ஹவரில் will கம்ப்ளீட் ஒன் ஃபோர்த் ஆஃப் த ஒர்க் ஓகே அதே மாதிரி ஒர்க் டன் பை யுவன் 1 பை சிக்ஸ்த்து இன் ஒன் ஹாரில் யு ஒன் வில் கம்ப்ளீட் ஒன் ஒன் சிக்ஸ்த் ஆஃப் த ஒர்க் ஓகே ஒர்க்கிங் டுகெதர் ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சால் ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பை எக்ஸ் ஓகே இப்போ சிக்ஸுக்கும் ஃபோருக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா டுவெல்லு எல்சிஎம் இஸ் ட்வல்லு அப்போது ஃபோர் த்ரீ சார் டுவெல் இல்லையா த்ரீ இங்கே ப்ளஸ் டூ த்ரீ ப்ளஸ் டூ

ஒன் டிஜிட் தள்ளி ஃபுல் ஸ்டாப் வச்சா டுவெண்ட்டி ஃபோர்ன்றது மினிட்ஸ் தெர் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ டூ ஹார்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா டூ ஹார்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க சம் நம்பர் டூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசர் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஈக்வேஷன் மேட்ரிக்ஸு ட்வல் த்ரீ எக்ஸ் த்ரீ பை டூ இஸ் ஈக்வல் டூ ஒய் இசட் த்ரீ ஃபைவ் ஆன்சர் வந்து நம்ம கொடுத்துருக்க செம்மை எழுதிக்கணும் இதில் என்னன்னா கிவன் மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல் கிவன் மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா இதுலேயும் ரெண்டு ரோ இருக்கு ரெண்டு காலம் எது இருக்கு இதுலேயும் ரெண்டு ரோ அண்ட் ரெண்டு காலம் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா ஸோ அதனால தஸ் ஆல் கரஸ்பாண்டிங்

x, இஸ் cube, க்யூப் பை y, ஒய் பவர் ஃபோர் இப்போ அப்படே சம் அப்படியே எழுதிக்கலாம் ஃபோர் டேபிளில் ட்வெண்ட்டி ஃபைவ் டைம் கேன்சல் ஆகும் இங்கே இருக்கு இருக்குது இங்கே எக்ஸெலாம் எக்ஸ்டர்ம் கிடையாது ஒய் இருக்குது இதில் ஒய் ஒன் டைமு இல்லை ஒய் பவர் ஃபோர் இருக்கிறதுனால ஒய் ஒன் டைம் கேன்சல் பண்ணால் இங்கே ஒய் பவர் த்ரீ இருக்கும் அதே போல் 2 டேபிளில் 6, 3 டைமு இங்கே Z பவர் 2 இருக்கு, இங்கே இசட் பவர் த்ரீ இருக்குது அப்போ இது கேன்சல் பண்ணால் இங்கே இசட் பவர் 1 இருக்கும் எல்லாம் போடாமையே விட்டுடலாம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே த்ரீ இருக்குது எக்ஸ் இருக்குது இசட் இருக்குது ஓகே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா க்யூப் இருக்குது அப்போது ஸ்கொயர் த்ரீ எக்ஸ் க்யூபு இந்த இசட்டு பை க்யூபு த ஆன்சர் இஸ் த்ரீ எக்ஸ்